நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இந்த அரசியல் வெட்டி பேச்சுல நாம அரசியல் டிஸ்கஷன் பண்ண போறோம். நம்ம ஏன்னா தேர்தல் முடிவு வரப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா பெரிதளவுல பாதுகாக்கப்பட்ட மிஷின் அந்த மிஷின்ல என்னெல்லாம் குழப்பிடி பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இது முன்னகுட்டி அப்படிலாம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இனிமே ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, இனிமே வந்து ரிசல்ட் அவுட் ஆகுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு 2 மாசமா நம்மளும் எந்த தொகுதியை பிடிச்சி வரும் இப்படி வரும்னு எதுவும் போடல. அப்போ இப்போ போடலாம்னு நினைக்கிறோம். அந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சரா? ஆமாம், நம்ம பண்ணுறாங்க. உங்களுடைய கம்பெனி இந்த மாதிரி நிறுவனத்தை சொல்லுங்க, நம்ம ஸ்பான்சர் பண்ணி விட்டுருவோம். இதில் கீழே கூட பாருங்கள், குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஆப்பு, கீழே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி, விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எந்த தொகுதியை பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு? நம்ம எந்த தொகுதியை பற்றி பேசுவோம்? முதல் தொகுதி வந்து நம்ம வந்து தமிழர்களுக்கு பொதுவாகவே ரோஷம் இருக்கிறோங்க. என்ன ரோசத்துக்கு மிக அடித்தளமாக போடக்கூடியது, நம்ம ஒரு வார்த்தை ஸ்டாப் பண்ணி கேட்போம், சோத்து உப்பு போட்டு திங்க அஞ்சலி கேட்பாங்க. அதனால மதுரை தொகுதியை பத்தி பேச போறாங்க. நீங்க மதுரையில எதுங்க உப்பு? மதுரைக்காரங்க உப்பு உப்புனாலே ஃபேமஸ் இந்த பக்கத்துல கூட. ஏன் தூத்துக்குடி தானே? அப்படி சொல்லுங்க. அது நம்ம கிட்ட போனவங்க தானே. சரி, அதுல இருந்து தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிக்கலாம். துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பேர் போன போது, துப்பாக்கி சூடு பண்ணதுக்கு அப்புறம் தான் கழகம் ஜெயிக்க கழகத்தை இன்னை வரைக்கும் அதற்கு அதை வச்சுதான் ஜெயிச்சாங்க. ஆனா இன்னை வரைக்கும் அவங்களுடைய அந்த மாவீரர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய இறந்து போயிருப்பாங்க வீரர்களுக்கு, அவர்களுக்கு இன்னை வரைக்குமே எந்த ஆண்டுமே நிகழ்வு பண்ண முடியாதளவுக்கு சூப்பரான ஒரு ஆட்சி அந்த கலாக்காட்சி கொடுத்துட்டு இருக்கு. ஏங்க, அப்படி சம்பவத்தை பண்ணினதே கழகமாக கூட இருக்கலாம்னு ஒரு ரூமர்ஸ். ரூமர்ஸ் நம்ம அப்படி பண்ணித்தான் முதல் முறையாக ஒருத்தவங்க சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இருந்து வெற்றி பெற்றாங்க. ஒரு அரசப்புறத்தலான தகவல். சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த தூத்துக்குடியில் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அடக்கு, வெற்றி பெறுவார் தண்ணி இது முன்னகுட்டி வாங்கிய வாக்குகள் என்ன, இப்போ அதுக்கு நடந்த சம்பவங்கள் என்ன, அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு வீடியோ வரும். எனக்கு எடிட்டர் வந்து ரொம்ப ஸ்லோ. தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மறுபடியும் பதவியேற்றதுக்கு பிறகு தான் எங்கால் போடுவாப்ல. ஒருவேளை சீக்கிரம் போட்டுட்டாரு அப்படின்னா நீங்க சீக்கிரமா சந்தோஷப்பட்டு அனுபவிச்சிருக்கீங்க. நாங்களே இல்ல, அது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இடி வந்துட்டா அப்படிங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆச்சரியம் ஆச்சரியத்தோட நம்ம கலந்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோ பத்தி பேசியிருப்போம். பட் இருந்தாலும் தொகுதி வாரியா இனி பேசணும் அப்படிங்கிறது சின்ன விருப்பம் இருக்கிறது. கொஞ்சம் டைம் தான், அந்த கொஞ்சம் டைம்ல எல்லா தொகுதியும் பேச முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய தொகுதிகளா பார்த்து பேசுறோம். அதே சமயத்துல பிஜேபி விசஸ் நாம் தமிழ் எங்க களத்துல நேரடியா நிக்கதோ அந்த தொகுதிகளும் பேசலாம்னு விருப்பம். அதுல வந்து இப்ப வந்து நம்ம வந்து தூத்துக்குடி எடுத்திருக்கோம். தூத்துக்குடி ஏன் எடுத்தோங்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க. தூத்துக்குடி ஏன் எடுத்தோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி நாடாளுமன்ற தொகுதினா தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள அடங்கிடுது. அப்போ அதை ஃபேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா, இப்பவே கொஞ்சம் களத்தை வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் ஊக்கமா வர்ற சட்டமன்ற தேர்தலும் தொகுதி ஜெயிக்கலாங்கிற கூட அந்த இடத்துல வேலை செய்யற தொகுதியா இருக்குது. அது எல்லாத்தையும் விட முக்கியம், தூத்துக்குடி நம்ம எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையா பெண் வேட்பாளர் ஒருத்தவங்க போட்டி போட்டு திமுகவில் இருந்துங்க. அதான் பார்த்தேன். குடும்ப திமுக குடும்பத்திலிருந்து தேர்தலில் போட்டி போடாமல் ராஜ்யசபா போயிடலாம் போயிடலாம் இல்லையா? இப்போ தேர்தலில் போட்டி போட்டு ஒருத்தவங்க ஜெயிச்ச தொகுதி அது, அந்த மாதிரி தொகுதி. அதுவும் இல்லாமல் அவங்களே மறுபடியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிஜேபி திமுகவோட கள்ள உறவு வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு ஒதுக்கி கொடுத்த இடம் சீட்டு ஒதுக்கி. அதனால தான் ஏன்னா அண்ணாமலை அங்கிட்டு இங்கிட்டு உருட்டிலாம் பேசினாரு, ஆனால் தேர்தலில் நேரடியாக பிஜேபி வந்து எதிர்த்து கொண்டு நிப்பாட்ட முடியல. திமுக நிற்க மாட்டேங்கல்ல, நிப்பாட்டாமல் தமிழிசை நிப்பாட்டினாங்க. தோத்தவோட நேரம் ஆளுநர் பொறுப்பை கொடுத்து முடிச்சு ஒன் ஃபைட்டுக்கு வரையா கூட்டுச்சு அண்ணாமலைஜி. அண்ணா சரிங்கண்ணா, நீங்கள் கொடுத்தா சரிங்கண்ணா, பொட்டி மட்டும் வாங்கிக்கிறேண்ணா, இந்த சவுக்கு பிள்ளை உள்ள போட்டுருங்கண்ணா அப்படின்னு உள்ள போட்டுவிட்டு இந்த வேலையை பண்ணி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சீட்டை ஒதுக்கி கொடுத்தாப்ப. ஐயோ பாவம், ஐயோ பாவம். அந்த ஆள் பேரே தெரியாது, அவருக்கு 2 சீட்டு இருக்காங்க திடீர்னு. அவர்கிட்ட போய் 2 சீட்டா கிடைக்கல, யார் அனுப்பிடுறது? சரத்குமாரான்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சீட்டை நீங்க வச்சுக்கிடுங்க, கட்சியே கூட கலை சேர்த்தது அப்படிம்பாரு. எனக்கு கட்சியே வேண்டாம் இருப்பாப்ல. இப்போ அந்த சரத்குமார் தூத்துக்குடி தொகுதியை கேட்டாப்ல, அவர் கொடுக்க முடியாது, கொடுத்துட்டா வந்து காம்படிஷன்ல ஒருவேளை சரத்குமார் ஜெயிச்சிட்டாருன்னா அப்படின்னு சொல்ற குழப்பத்துல தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சீட்டை கொடுத்துருக்குது இந்த தொகுதி. சரி, இப்போ முதல்ல அந்த தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர்கள் யார் யார்? 2024 பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு கனிமொழி அவர்கள் போட்டி போற திமுக கட்சி சார்பாக, அப்புறம் நாம் தமிழ் கட்சி சார்பாக ரவினா ரூத் ஜெகன் அவங்க வந்து போட்டி போடுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக
தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு 6 சட்டமன்ற தொகுதி அடங்குதுங்க. அந்த 6 சட்டமன்ற தொகுதியை பத்தி பாத்துருவோம். முதல்ல தூத்துக்குடிக்குள்ள தூத்துக்குடி அப்படின்ற, அப்புறம் வந்து விளாத்திக்குளம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, ஒட்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் முருகனே அங்க வந்துட்டாப்ல, வேல் தூக்கி பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. பிஜேபி காரங்க நம்ம தேர்தலில் மட்டும் போட்டி போட மாட்டாங்க, கூட்டணி ஒதுக்கி கொடுத்தாங்க. என்ன ஒரு பிகாரித்தனம் எங்களுக்கு, போனீங்க. சரி, இப்படி இருக்கு. இந்த இடங்கள்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றிருக்கிறா, சிட்டிங் எம்எல்ஏ யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா தான் அந்த தொகுதி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது பாராளுமன்ற தொகுதி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. அப்ப இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளை தன் கைவசம் வச்சிருக்கிறது திமுக. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி கோவில்பட்டியில ஒரு தமிழன் கூட இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஜெயிக்கவே இல்ல, ஒரே ஒரு தமிழன் கூட ஜெயிக்கல. இவர் டிடிவில நின்றிருந்தா ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் தான் முதல் தமிழன், கிடைக்கல. அதே மாதிரி நத்தம் தொகுதியில நத்தம் விஸ்வநாதன், ஆண்டி அம்பலம், இந்த ரெண்டு பேரை தகுதி, வேற யாரும் தொகுதியில ஜெயிக்கல. ஏன்னா இந்த ரெண்டு தொகுதி மக்களும் இந்திய சுதந்திர அடைஞ்சே மறந்துட்டாங்க. உலகத்திலே பெரிய இடியட்ஸ் இந்தியன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுல ரெண்டு இடியட்ஸ் தொகுதியை தேர்ந்தெடுத்தோம்னா அதுல வர்ற முக்கியமான தொகுதி ஒன்னு கோவில்பட்டி, நத்தம். சுதந்திரம் அடைஞ்சிருச்சியா இந்தியா, வேற வேட்பாளருக்கும் தேர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ விளாத்திக்குளம் டிஎம்கே, தூத்துக்குடி டிஎம்கே, திருச்செந்தூர் டிஎம்கே, ஸ்ரீவைகுண்டம் டிஎம்கே, ஒட்டப்பிடாரம் டிஎம்கே, கோவில்பட்டி டிஎம்கே, இந்த கண்டிஷன் இருக்குது. ஓவராலாக இவங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக இவங்க எல்லாரும் ஜெயிச்சு வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 344,046 ஓட்டு ஆயிருக்காங்க. மொத்தமாக ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழெல்லாம் சேர்த்து, அப்படி இல்லை டிஎம்கே மட்டும் அந்த பேட்டர்ல டிஎம்கே மட்டும் ஓட்டு வாங்கினது, அந்த 6 தொகுதிகளில் டிஎம்கே மட்டும் வாங்கிட்டு இந்த 6 தொகுதிகளில் நாம் தமிழர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 1,02,060 ஓட்டு வாங்க. அதாவது ஆளுங்கட்சி 3,00,000 இதே தொகுதி வாரியா தேடும் போது 560,000 ஓட்டு இருக்காங்க. ஆமா, மொத்தம் 5,60,000 ஓட்டு வாங்கிட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த 1.5 வருஷத்துக்குள்ள அடுத்த தேர்தல் வருது. இவங்க கனிமொழி தான் எம்பி இருக்காங்கல்ல, அவங்க மேல இருக்க அதிருப்தியில கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்குள்ள அந்த கட்சியில ஓட்டு போடல. ஓட்டே போல திரும்பி நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ 2021-2019 நடந்திருக்கு, அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. 1.5-2 வருஷத்துல ஓட்டு கூடியிருக்கணும், கூடியிருக்கணும். எம்பியோட செயல்பாடுகள் இருக்கணும். எம்பி வந்து முதல் முறையா சட்டமன்றத்துக்கு முதல் முறை தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் வேற, திமுக முக்கிய பிரபலம் வேற, 2G பிரபலம் வேற. அப்போ கொஞ்சம் தானே பிரபலம் ஆனாங்க, 2G புகழ் அவங்க தானே. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ப வெற்றி பெற்று வரும்போது அந்த தொகுதி வளர்ந்துருக்கணும், வளர்ந்துருக்கணும். தென் மாவட்டத்தை கைவசம் வச்சிருக்கிறேன் சொன்னவங்க வளர்த்திருக்கணும். ஆமா, மக்கள் வந்து அறியாம இருந்து போய்க்கிருக்கணும்ல. 5,60,000 ஓட்டு விழுந்திருக்கணும், 6,00,000 ஓட்டல ஆக்கி இருந்திருக்கணும். ஒரு ஓட்டா கூட்டிருக்கணும், சொடக்கு போட்டு. அதுவும் பொதுவா ஒருத்தர் சீமானன் கட்சியை பார்த்து சொடக்கு போட்டு ஒரு ஓட்டு அடுத்த கூடுதல் வாங்கி கேட்டேன். ஒரு நாய் வீசி கலந்து குலைச்சது, அந்த நாய்க்கு இந்த ரிசல்ட் வந்த பிறகு இருக்குது. இல்ல, இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, பொது நம்மால் கிட்ட ஒரு மணலில் என்னதுமா சொல்லுவாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் இதெல்லாம் பாத்துக்கலாம், எம்பி எலெக்ஷனுக்கே மெனக்கிட்டு ஓட்டு போட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்டா, அதுலயே 5,60,000 இருக்கு. அதுலயும் தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு எங்களுக்கு இல்ல, தூத்துக்குடியில ஒரு சட்டமன்றத்தில். ஆனா இப்ப சட்டமன்றத்துல 92,000 ஓட்டு, சொந்த தொகுதியிலேயே இந்த அம்மாவுக்கு 10,000 பேர் எதிர வந்திருக்காங்க ஓட்டு போட வரல. அதை விடுங்க, மொத்த ஓவரால கூட்டும் போது 1,00,000 ஓட்ட காணும் போடல. அப்ப அந்த ஓட்டு எங்க போயிருக்குன்னு பார்த்தா, 2019 நாம் தமிழர் கட்சி 48,000 ஓட்டு தான் வாங்குது ஓவராலா மொத்தமா கூட்டும் போது. திருப்பி 2021 வரும்போது 1,00,000 ஓட்டு வாங்குது. அப்பனா 60,000 ஓட்டு, 53,000 ஓட்டு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கன்வெர்ட் ஆயிடுச்சு டிஎம்கே ஓட்டு. அப்படி கூட சொல்லலாம், பாசிபிலிட்டி இருக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்ராஜ் நல்ல வேட்பாளர் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வாங்கிட்டுருக்காப்புல. அடுத்தால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விளாத்திக்குளம் நினைக்கிறேன், அதில் ஒரு நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஒட்டப்பிடாரம் தொகுதி, ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி போன சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஒரு
கம்பேக்கை கொடுத்துச்சு. எந்த தொகுதியிலனா ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில. அப்போ இதில் இது நமக்கு என்ன சொல்கிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே தூத்துக்குடி வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கு. பெஸ்ட்டாக இருக்கு. என்ன காரணம்னா, கோல்பெட்டி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கு, இன்னொரு பக்கத்தில் விளாத்திக்குளம் சிறுவை ஒட்டப்பிடாரம் தொகுதி இருக்கு, தூத்துக்குடி தொகுதி இருக்கு. ஆமாம், இந்த ஒட்டப்பிடாரம் வந்து 30,000 ஓட்டுன்னு சொன்னோம், கரெக்டாக 30,000 இல்லை, 22,413 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தூத்துக்குடி வந்து 30,937 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் கவனிக்கப்பட வேண்டிய தொகுதியாக இருக்குது. இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் வர்ற 26 எலெக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த 26 எலெக்ஷனில் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு போகிறதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒட்டப்படாரம் இன்னும் கவனிக்க வேண்டிய தொகுதி அதில். தூத்துக்குடி டவுனில் இருக்கும் கூட ஓட்ட மாற்றி போட்டுருவோம், அந்த ஏதாவது பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒட்டப்படாரம் கவனிக்க வேண்டிய தொகுதி, ஏன்னா அதில் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டி போட்டாப்ல, இப்போ தென்காசியில் போட்டி எம்பிக்கு நிற்கிறார் இல்லையா, தனியாக கட்சி வருதுருக்காப்ல, அவர் அங்கே போட்டி போட்டு 6,500 ஓட்டு தான் வாங்கினார். அந்த 6,500 சாதி ஓட்டு வாங்கும் போதும் 22,000 ஓட்டு நாம் தமிழர் வாங்கியிருக்கு. அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒட்டப்படாத இருக்கு பாருங்க. ஒட்டப்படாதான் சீமானனுடைய முதல் வெற்றி பெறும் சட்டமன்ற தொகுதியாக கூட வர்ற தேர்தலில் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பும் அண்ணன் சீமானவருடைய கலப்பணியும் அங்கே எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் வெற்றி வாகை சொல்றதா, இல்லை இந்த தொகுதி அப்படியே மறுபடியும் திமுக அடமான வைக்கிறதா, திமுக போகுமாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா அவ்வளவு இருந்தாலும் திமுக ஜெயிச்சிருக்க தரது, அதே நம்ம கவனிக்கணும். ஏன்னா சரி, இப்போ இப்படி போய்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட சாணக்கியா கூட சேர்ந்த மாதிரி ஆயிட்டோம், களத்தில் முந்துவது யார் அப்படின்ற மாதிரியே இப்போ இப்படி போயிட்டு இருக்குதுங்க. இப்போ திமுக இந்த இடத்துல பலப்பரிச்சு எப்படி இருக்கும், நாம் தமிழர் எப்படி இருக்கும், எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து 2019 முதல்ல கம்பேர் கனிமொழி வந்து நிக்கிறாங்க. அப்போ வந்து திமுக கட்சி ஒரு ஆரவரம் வேலை பார்த்துருப்பீங்கன்னா, அம்மா கனிமொழி நிக்கிறாங்க அப்படின்னு சிறையிலேருந்து வந்த புதுசு தூத்துக்குடி ஒரு கனெக்டடான தொகுதியா இருந்து, அந்த கொஞ்ச நாள்ல பாருங்க பிரச்சனை வந்துச்சு, அந்த ஊரட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் ஊதி ஊதி பெருசாகுது, போராட்டம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, துப்பாக்கி சூடு ரொம்ப நடக்கு, நடந்த துப்பாக்கி சூடு எனக்கு தெரியாதுன்னு எடப்பாடி டிவியில பாத்தீங்கல்ல, என்னமோ நடக்கு, எலெக்ஷன் வருது, இவங்க ஓட்டம் அதிகமாக. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கும், உதயநிதி ஸ்டாலின் வந்து தூத்துக்குடிக்கு வராது, எல்லாருக்கும் தெரியும். தூத்துக்குடி வராது, தென்காசி வராப்ல ஒரு மீட்டிங் இளைஞர் மாநாட்டு கூட்டம் போட்டுதான் வந்திருந்தாங்க. இந்த நிகழ்வுல தூத்துக்குடிக்கு வரும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டமே கிடையாது. அப்படி போடுங்க, ஏன்னா தூத்துக்குடி அவங்க கண்ட்ரோல்ல இருக்குதாமா, அம்மா கண்ட்ரோல்ல இருக்கு, அத்தை கண்ட்ரோல்ல இருக்காமா, அப்படி அவங்க கண்ட்ரோல் இருக்கனால நடந்தது. இது ஊடகங்கள் அத்தை தனியா வந்து கூட்டம் வராது, தெரியல உங்களுக்கு. தூத்துக்குடி கீதாஜீவன் கட்டுப்பாட்டுல இருக்குது, அதுதான் கீதாஜீவன் யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க, அது எப்படி கீதாஜீவன் கட்டுப்பாட்டுல தான் திமுக இருக்காங்க, ஒண்ணு இவங்க கட்டுப்படலாங்க இல்ல, இவங்க போய் இங்க நின்னதுனால ஜெயிக்கிறாங்க. பதவியில இருக்கவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்கணும். இப்ப கீதாஜீவனுடைய சப்போர்ட் இல்லாம டிஎம்கே அங்க ஒரு ஆளு பாட்டு ஜெயிக்குவீங்க, ஒரு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருவோம். இந்த முறை கனிமொழி அவங்க ஜெயிச்சிட்டா கூட ராஜினாமா பண்ணிட்டோம். கீதா ஜீவன் அங்கே இருக்கக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்களுடைய சப்போர்ட் இல்லாம டிஎம்கேட இவன் தான் சொல்றாங்களா, இருட்டில் காட்டுற குப்பத்தொட்டில் கூட என் தலைமை முகம் இருக்கியா, எவனை நிப்பாட்டம் ஜெயிக்க போனு, அதான் சொல்றேன். அங்க இருக்கிற மாவட்ட செயலர் முக்கியமான ஆளுங்க, அதனால ஜெயிக்க வைக்கிறாங்க. இல்ல அதான் அவங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கே அந்த அந்த நிலவரங்க. நான் என்ன சொன்னேன், சிட்டிங் எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிலமங்க, நீங்க எங்க சிட்டிங் எம்பி இப்ப இருப்பாங்க அப்ப இருப்பாங்க, உதயநிதி ஸ்டாலின் நிரந்தரமா இருக்கக்கூடிய எங்க கட்சிக்கு தலைவர் நிரந்தரம், கனிமொழி அவர்களுக்கு எம்பி முடிஞ்சு போச்சு, திமுக மகளிர் அணி பொறுப்புக்கு போயிருவாங்க. கட்சி கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின், இப்ப வந்து கட்சி கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார்ல, வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். அப்ப அவருக்கே இந்த நிலைமைனா, அப்ப திமுக கட்சி இப்ப உதாரணத்துக்கு சொன்ன மணிக்கு ஒரு அரசு புரசலா, இப்ப நீங்க யோசிச்சு உதயநிதி ஸ்டாலின் கோவம் வந்துருச்சு, நம்ம வந்த அன்னைக்கே கூட்டம் வரல, நம்மளே இது பண்ணிட்டாங்க, அப்ப ஒரு அளவு தோக்க வச்ச என்ன, இன்னும் கொஞ்சம் வேலை பாருங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருப்பிடிச்சு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்னா 2019 5 லட்சம் ஓட்டு அத்தை தோத்தணும்னு வேலை வைப்பாருங்கிறீங்க, செய்ய மாட்டாங்க. எலெக்ஷன் தானே, அப்படி ஒரு வேளை திரும்பி ஜெயிச்சாங்கன்னா அடுத்து எம்எல்ஏக்கு நிக்க வச்சுட்டாங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கூட நடிச்சவங்க, பிரபலம் தாண்டி ஒரு பெண்ணு ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அடுத்து எடப்பாடிங்கிறவர் அவரை கால விழுந்தாரு, கையில விழுந்தா கூப்பிடறதுலாம் தேவையில்லை,
ஒரு சாமானியில ஒருத்தர் வந்தாரு மேல வந்து இப்ப ஆட்சி பிடிச்சி தக்க வச்சிட்டாரு, கட்சியை தக்க வச்சுட்டாரு, தக்க வச்சிட்டாரு. ஒருத்தருக்கு பலாப்பழத்துல ஓர கேட்டாரு, ஒரு பக்கத்துல எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆமா, அப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா திமுக கட்சியில வந்து ஒரு பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்து வர முடியும் பாத்தீங்கன்னா முடிய மாட்டேங்களா? ஏங்க என்ன பெண்கள் முக்கியத்துவம், மொத்தம் கொடுத்தது 3 சீட்டு எம்பி சீட்டு பெண்களுக்கு, அதுல ஒண்ணு ஏற்கனவே இருந்து எக்ஸ் எம்பி, இன்னொன்னு தென்காசி தொகுதியில ரப்பர் ஸ்டாம்புக்கா ஒருத்தர் சும்மா குறைஞ்சு ஐயோ சீட்டு கொடுக்கணுமே கொடுக்கணுமே. அப்புறம் ஏற்கனவே இந்த காலில் கட்டு போட்டுக்கிட்டு, ஆமா இந்த காலில் கட்டு போட்டு அந்த காலில் கம்மி நடந்தாங்க, ஏமாத்தினாங்கல்ல பிராடகர் கூட்டம், அந்த குரூப் ஒண்ணு நடந்தது ஏற்கனவே, அதுவும் எம்பியா இருந்தது, ரெண்டு சிட்டிங் எம்பி தான். இதுதான் லட்சணம், இவங்க சீட்டு கொடுத்தது எங்க பெண்ணுரிமை நீங்க பேசுறீங்க? இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அரசு பிரசல பேசி ஒரு கழகத்தை உண்டாக்கிட கூடாதுல்ல, கழகத்துக்குள்ள கழகத்துக்குள் கலகலம், கழகம் எப்ப வந்தாலும் சரி 200 ரூபா தூக்கி போட்டோட எல்லாரும் கிளை புரிஞ்சிருவாங்க, டக்குனு ஓகே பண்ணிடுவாங்க. இல்ல அதனால சொல்ல வரேன், அதனால ஒரு பெரிய மைனஸ் வந்து ஊர்ல இருந்து என்னையே நீங்க எனக்கு ரிவெஞ்ச் எடுத்தீங்க, நான் டிட் ஃபார் டட், நானும் உங்களை வந்து பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சம்பவம் சின்ன பண்ணி அது மூலமா ஒரு டிராப் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கத்துல ஒரு பக்கத்துல வந்து கனிமொழி நிக்கிறாங்க. கரெக்டா, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் எல்லா பக்கமும் ஓவராலா வீக்கில தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு பக்கத்து ஓபிஎஸ் ஒரு பக்கம் பேருச்சு, இந்த பக்கத்துல பிஜேபி ஒரு பக்கம் பேருச்சு, பிஜேபி கணக்குல இருக்க உண்டல ஒரு கணக்கு கட்சி கூடமே அப்படி பேருச்சுங்கிறப்போ இந்த பக்கத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே தனிச்சு தனிக்கிற மணிக்கு சொல்ல போனா கனிமொழி நிக்கிறாங்க. கனிமொழிக்கு பேருக்கு மாற்று வேட்பாளர் ஒருத்தங்க வேணும்ல, மக்கள் வந்து கனிமொழிக்கே எல்லாரும் போட மாட்டாங்கல்ல. 5 லட்சம் ஓட்டு வாங்குற கட்சி ஏடு இந்த கட்சி அடுத்த சட்டமன்றத்துல அப்படி மாறுது, 60,000 ஓட்டு எஸ்ட் நாமதமிழ் கட்சி வாங்குது, கரெக்டா 56,000 ஓட்டு வாங்குது. அப்போ இந்த 24 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆகும்னா, இது வந்து இப்ப கனிமொழிக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போன யாருக்கு போடலாம்னு சொல்லி யோசிக்கும் போது 2வது இடத்துல கூட வெற்றி பெறதுக்கு கூட நாமதமிழ் கட்சி வாய்ப்பு இருக்கு. நம்ம ரெஜினா ரூத் ஜெகன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, எனக்கும் கிட்டத்தட்ட அதான் தோணுது. ஏன்னா பிஜேபி வந்து நேரடியாக போட்டி போட்டால் எங்கே ஓட் பேங்க் செதஞ்சிருமோ, ஒருவேளை நம்ம ஆளுக நம்ம இந்து அதுன்னு பிரச்சாரம் பண்ண வச்சு கொஞ்சம் ஓட்டை கிட்ட போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி திமுக ஜெயிக்கிறதுல பிரச்சனை வந்துருமோனு சொல்லி டம்மி கேண்டிடேட்டா ஒருத்தர் நிப்பாட்டிட்டு அவர் பண்ண அலம்பரம் தெரியுமா? ஆமாம், இப்போ இந்த குரூப் நடந்துட்டுருக்கு. அப்போது மக்கள் திமுகவுக்கே நாம ஏன் போடணும், ஆள்ற அரசாங்கம் சரியில்லை, சென்னையில் வெள்ளம் வந்துச்சு என்ன பண்ணாங்க, சென்னையில் வெள்ளம் வந்து ஆமாம் அதே மாதிரி ஒரே ஃபோட்டோ ஷூட் ஆச்சியாக இருக்குது, இது 17 இப்படி இன்னிக்குதுன்னு கேட்குறாரு. இது எப்படி ஒரு இவர் வேறு பிரதம் பிரைம் மினிஸ்டரை கலைக்கி விடுறாங்க, ஸ்டாலின் அழைக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு, ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள் பீதியில் நீங்கள் மாதிரி ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல உப்புக்கு பேர் போன ஊர்னு திடீர்னு கோவப்பட்டு ரோசப்பட்டு டிஎம்கே வேண்டாம் ஏடிஎம்கே வேண்டாம் இந்த சின்ன சைக்கிளா இது வேண்டாம் சைப்போ அதோ சீமான் கத்தரோட போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு போட்டாலும் போட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆமா, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ அங்க வந்து ஒரு 2 தொகுதியில் மட்டும் 50,000 ஓட்டு சாலிடா இருக்கு. ஆமா, அதாவது நீங்க வந்து மத்த தொகுதியில் கோல்பெட்டியை விட்டுருங்க, விளாத்தி குளத்தை விட்டுருங்க, சிறியகுண்டத்தை விட்டுருங்க, திருச்செந்தூர் விட்டுருங்க, தூத்துக்குடி பிளஸ் ஓட்டப்படத்தை வச்சுக்கிட்டு ஒட்டப்படத்தை வச்சுக்கிட்டாலே 1 லட்சம் ஓட்டு வந்து 50,000 ஓட்டுக்கு அது 21 தேர்தல்ல இப்போ நமக்கு வருஷங்கள் கூடி போயிடுச்சு. அப்ப அதுல அப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நம்ம புது ஓட்டரா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க, புது ஓட்டுநர் சேர்ந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 தொகுதி நாம் தமிழர் ஆவரேஜா அங்க ஒரு 2.5 லட்சத்துல 3 லட்சம் ஓட்டை வாங்க வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தோணுது வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஏற்கனவே இந்த ஒன்னு அதாவது போன முறை வந்து நமக்கு வந்து இந்த 4 டிஜிட் 5 டிஜிட்டாக வர்றது பெருசாக பார்த்தோம், 10,000 ஓட்டு 50,000 ஓட்டு பெருசாக பார்த்தோம். ஏய் 50,000 ஓட்டுக்கு மேலே இந்த கட்சி வாங்கியிருக்கு, தூத்துக்குடி வாங்கியிருக்கு, அப்புறம் திண்டுக்கல் வாங்கிருச்சு, அப்படியே ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம். இந்த மோர் எப்படி அதை விட தாண்டி 6 இலக்கு எண்ணுக்கு நாம் தெரிஞ்சு வச்சு பாஞ்சிருச்சு. அதாவது 1 லட்சம் ஓட்டு எந்த தொகுதி, 2 லட்சம் ஓட்டு எந்த தொகுதி, 3 லட்சம் ஓட்டு எந்த தொகுதி, வெற்றி பெறது எந்த தொகுதி சொல்லி ஒரு தொகுதின்னு பார்த்த சொல்லி வந்துருச்சு. இதுல எனக்கு திமுக வந்து எப்படி தோல்வியை தழுவுங்கிற மாதிரி எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, தோல்வியை தழுவுங்கிற விட நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட்டம் வரல அப்படின்னு உள்கட்சி அரசியல் அவரும் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி சூழ்நிலையில இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கூட்டணி பாருங்களேன் யாரலான்னு, முக்கியமாக வந்து திமுக அழிக்கிறதே நோக்கம்னு வெளியே போனால் மதிமுக உள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. மதிமுக கூட்டணி போன வருஷம்லாம் திமுக தோல்வியடைஞ்சிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க தகவல், அது நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஆமாம், அவர் அவர் தான் மக்களில் கூட்டணி போய் ஏசுன்னு எழுதினாப்ல, திருப்பி வந்து அவரே கூட்டணி நிற்கிறோம்ல, என்ன தலைவன் அங்கிட்டு போனால் ஒன்று பேசுகிறாங்க, கூட்டு வந்து பேசுகிறேன், அவர் பையனுக்கு சீட்டு எங்கேயோ கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு தொண்டர்களே கூட மாறி வேறு கட்சிக்கு மனம் திருத்தி போட்டுருக்கேன்னா, அந்த கட்சி ஓட்டுக்கு முன்னாடி எங்கள் காவு வாங்கிடுச்சு. திருச்சி பக்கம் நினைக்கிறேன், ஈரோடு பக்கம் சின்ன ஏற்கனவே இருந்து எம்பியா இருந்தாலும் சீட்டு கொடுக்கல, மன வருத்தத்தில் பால்தாரி அடிச்சுட்டு தலைமை படிச்சாப்புல ஆள் அவுட்டு,
காவு வைக்கிட்டப்ல. அதனால நம்ம தலைவனுக்காக உழைச்சி நமக்கு என்ன அடைப்போகுது, தலைவன் தலைவனுக்கு அப்புறம் அவர் பையன், இப்படி பையன் பையனே வாரிசு வரக்கூடாதுன்றதால நம்ம கட்சியை துவங்கப்பட்டுச்சு மாத்திருக்கானே. அப்புறம் அவர் போய் திருப்பியும் இங்கே கூட்டணி போறாமா, நான் அவர் பையன் ஜெயிக்கிறதுக்கு அவர் திருச்சியில ஓட்டு போடுறது, நான் தூத்துக்குள்ள போடணும் அப்படின்னு திடீர்னு மாத்திமுகறங்க ரோசப்பட வாய்ப்பு இருக்கு. திமுக தலித் பிரிவு தானே, அவங்க வந்து மறக்காம அங்க ஓட்டு போட்டுருவாங்க. அதனால விசிக்க ஓட்டு கண்ணுட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. தமாகாவோட புதுசா ஒரு கட்சி இருக்கு, என்ன கட்சின்னு தெரியாம குழப்பத்துல மாத்தி ஓட்டோம். வைகோருடைய தொண்டர்கள் மாத்தி போட்டதும், புதிய யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுறதும், இந்த மாதிரி குழப்பத்தில் வேணா கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வரைக்கும் எடுத்து அந்த வின்னிங் பிளேஸ் யாருங்கிறத டிசைட் பண்ணுற இடத்துல தூத்துக்குடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பகுதியிலேயே உதாரணத்துக்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி ஓட்டு போ நினைக்கக்கூடியவங்களுமே ஓட்டு போட முக்கியமான காரணம் கேண்டிடேட்ஸ் இல்லை. முதல் விஷயம் அது வந்து அந்த தொகுதியை பத்தி நம்ம அடிக்கடி பேசுறேன், கிட்டத்தட்ட 21 தொகுதி 40 தொகுதி இருக்கு. இல்ல இல்ல, நாம ஒரு 20 தொகுதியாவது பேசணுங்கிற பிளான். அதனால ஒரே டைம்ல எல்லா தொகுதியும் பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போ நம்ம தூத்துக்குடியை பத்தி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட வின்னிங் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிதான் தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கு, யார் வந்துருவான்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம இப்போ சொல்ல வேண்டாம், 4 நாள் அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லும்போது நாங்களும் சொல்லுவோம். எலெக்ஷன் டைம்ல கிட்டத்தட்ட லைவ் ரிசல்ட்ஸ் நாங்கள் போடுறது காத்திருக்கோம். போன 2019 எலெக்ஷன்ல தான் நம்ம ரயில் சீட் போட்டோமா இல்லையா, சட்டமன்ற தேர்தலில் போட்டோம். அப்போ எதை எதுனால முடிஞ்சாலும் லைவ் போட்டோம். இந்த வாட்டி உங்களை லைவ் போட்டு கொல்ல போகிறோம். நீங்கள் லைவ்லாம் டிவியில் பார்க்காதீங்க. அவங்களாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க டிவி கணக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. நான் உடனே உடனே காசு கேட்குறேம்மா. யூடியூப்ல வந்து எங்களை மாதிரி ஆளு என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த டைமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பதில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இவ்வளோ சொல்லியே பாருங்கள், இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, அது ஒரு வருத்தமா இருக்கு. அது வேற இருக்குது. சரி, ஒருவேளை முழுசா பாத்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விளம்பர தகவல் சொல்லிடுறேன். அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஆப் ஒன்று டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கோம். நீங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், நீங்க பொருள் வாங்கினாலும் வாங்காட்டியும் டவுன்லோட் பண்ணிருங்க. நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒருத்தர் தான் அதை பண்ணியிருக்காப்ல. அந்த டீம் கட்டாயம் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். சரி, அடுத்த ஒரு தொகுதி, அந்த தொகுதியை பத்தின ஒரு சின்ன ஒரு அலசல், யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து போட போறோம். எலெக்ஷன் டைமில் ரிசல்ட்ஸும் போட போகிறோம். அது அட்லீஸ்ட் நாங்கள் அறிவிக்கக்குள்ள பிரதமர் யாருன்னு அறிவிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். எங்கள் எடிட்டர் அவ்வளோ ஸ்லோ தான், இருந்தாலும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ லைவ் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேமா அடிக்குமா அடிப்போம். அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் போயிருங்க, அள்ளி ஓடுக்கிறதுல நடக்குதுல பார்ப்போம். சரில, சரி பார்ப்போம். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள். பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.